கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரித்த வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் தலைமறைவான எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவின் திருச்சூரில் உள்ள தனியார் விடுதியில் பதுங்கியிருந்தபோது 35 நாட்களுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருடன் இருந்த பிரவீன் என்பவரும் சிக்கினார். பின்னர் இருவரையும் கரூர் அழைத்து வந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து துருவி துருவி விசாரணை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த விசாரணையில் 22 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தமானது, அவசரமாக நிலத்தை எழுதி வாங்கியது ஏன், பின்னணியில் இருந்தவர்கள் யார், தலைமறைவாக இருக்க உதவியது யார் என பல்வேறு கோணங்களில் கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றனர். விசாரணை முடிந்து மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரையும் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டார். இதனையடுத்து விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையிலும் பிரவீன் குளித்தலை கிளை சிறையிலும் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.